மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினர் தமிழகத்தில் ஏப்ரல் ஆறில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீட்டில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் நிலையில் தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேற்று இரவு சந்தித்து பேசினர் அப்போது பாஜக தரப்பில் மத்திய அமைச்சர் வி கே சிங் தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி மாநிலத் தலைவர் எல் முருகன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இருந்தனர் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் முப்பது இடங்களை பாஜக கேட்டதாக கூறப்படுகிறது இரவு சுமார் பத்து மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை நள்ளிரவு ஒரு மணி வரை நீடித்தது அதற்கு பின் பாஜக நிர்வாகிகளுடன் தனியாக ஆலோசனை நடத்திய அமித் ஷா டெல்லி புறப்பட்டுச் சென்றார் இந்த ஆலோசனையின்போது தமிழக அமைச்சர்கள் யாரும் பங்கேற்காத நிலையில் ஓபிஎஸ்ஸின் பி மகனும் தேனி எம்பியுமான ரவீந்திரநாத் குமார் பங்கேற்றார் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் வேகமெடுத்துள்ள தமிழகம் கர்நாடகா உட்பட ஆறு மாநிலங்களில் பரிசோதனைகளை அதிகரிக்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது மேலும் தமிழகம் உட்பட பத்து மாநிலங்களில் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைக்காக உயர்மட்ட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன தமிழகம் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் சனிக்கிழமையன்று கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இந்த ஆறு மாநிலங்களில் மட்டும் எண்பத்தாறு புள்ளி மூன்று ஏழு விழுக்காடு பாதிப்பு பதிவாகியுள்ளது மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக எட்டாயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்று பேருக்கும் கேரளாவில் மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு பேருக்கும் ஒரே நாளில் தொற்று உறுதியாகியுள்ளது எனவே கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவரும் விதமாக கண்காணிப்பை தீவிரப்படுத்தும்படி சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் தொற்று உறுதியானவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகம் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மேற்குவங்கம் உட்பட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தொற்று பரவலுக்கான காரணங்களை கண்டறிந்து கட்டுக்குள் கொண்டுவருவதற்காக மத்திய அரசு உயர்மட்ட குழுக்களை அமைத்துள்ளது சம்பந்தப்பட்ட மாநில சுகாதாரத்துறையுடன் இந்த குழுவினர் இணைந்து தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனர் முன்னதாக மகாராஷ்டிரா பஞ்சாப் குஜராத் உட்பட எட்டு மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுபா சனிக்கிழமை ஆலோசனை நடத்தினார் அப்போது அதிக பாதிப்புகள் உள்ள மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் பரிசோதனைகளை செய்தல் கொரோனா தடுப்பு விதிகள் முறையாக செயல்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து ராஜீவ் கவுபா எடுத்துரைத்தார் Tarımda verebilir